கலைஞர் பிறந்தநாளையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கில் நேற்று முன்தினம் தொடங்கிய மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைய உள்ளது. இறுதி நாள் என்பதால் கண்காட்சியை காண கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, விவரங்கள். கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளையொட்டி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஜூன் 3ஆம் தேதி சென்னையில் முதன்முறையாக மலர் கண்காட்சி தொடங்கியது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த கண்காட்சி தொடங்கும் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை முதலே ஏராளமான பொதுமக்கள் இந்த மலர் கண்காட்சியை காண்பதற்காக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர். குறிப்பாக இதுவரை இந்த 3 நாட்களில் வந்து சுமார் 35,000 மேற்பட்டோர் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்ததாக தோட்டக்கலைத்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல பார்வை நேரம் என்பது காலை 9 மணி முதல் 8 மணி வரை அனுமதி வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இன்று கடைசி நாள் என்பதால், வார விடுமுறை நாள் என்பதாலும் பொதுமக்களின் கூட்டம் என்பது காலை முதலே அலைமோதி வருகிறது. குறிப்பாக பெரியவர்கள் முதல் சிறுவர்களோ என ஏராளமான பொதுமக்கள் இந்த மலர் கண்காட்சியை தற்போது கண்டு ரசித்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகள் தான் பார்த்து வருகிறோம். இந்த கண்காட்சியை பொறுத்தவரை பெங்களூரு, கிருஷ்ணகிரி, உதகை, புனே, ஏற்காடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 200 மலர் வகைகள் கொண்டு வரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த மலர் கண்காட்சியில் வடிவமைப்பட்டுள்ள மயில், குதிரை, சிங்கம் போன்ற சிற்பங்களுக்கு பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பு. அதே போல் அமைக்கப்பட்டுள்ள அந்த மலர் கண்காட்சியிலும் பொதுமக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்கிட்ட கேட்கலாம், என்ன மாதிரியான அவங்க வந்து இந்த கண்காட்சியை ரசித்து வராங்கன்னு சொல்லிட்டு. மேடம், இப்போ இந்த கண்காட்சி வந்து முதல் முறையாக வந்து நீங்கள் பார்க்குறீங்க சென்னையில், எப்படி இருக்குது மேடம் நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. கொடைக்கானல், ஊட்டியில் போய் பார்க்குற ஃப்ளார் ஷோவை இங்கே சென்னையில் நம்ம சிஎம் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக பண்ணி கொண்டாந்துருக்கிறாரு. ரொம்ப நைஸாக இருக்குது. வெரி வெரி குட் இனிஷியேட்டிவ். அருமையாக இருக்குங்க. கலைவாணர் அரங்கம் திடீர்னு ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கு. இங்கே இந்த வெயில் நேரங்களில், இந்த வெயில் கொளுத்துற நேரங்களில் சென்னை வாசி மக்களுக்கு இது ஒரு அருமை. இன்னொன்று, கடையர் வள்ளல்களை நம்ம வரும் சந்தையினருக்கு எடுத்துக்காட்டாக செய்திருக்காங்க. பூக்களில் அருமையாக இருக்குது. நல்ல சார், இப்போ காலையிலேருந்து வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வர நேரத்தில் கூட்டம் எப்படி இருக்குது? எப்படி இந்த கண்காட்சி ராசி? மிக அதிகமாகவும் கூட்டம் அதிகமாகவும் இருக்கிறது. கண்காட்சி மிக மிக தெளிவாக நடத்தப்படுகிறது. சங்ககால புலவர்கள் பாடிய பாட்டுக்கு ஏற்ப அதற்குரிய மலர்கள் திறம்பட காட்டப்பட்டு உள்ளது. தமிழக ஏற்பாடு மிக மிக அருமையாக உள்ளது. மக்களுக்கு ஏதுவாகவும் கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களுக்கு செல்லாமல் இங்கேயே கண்டுகளிக்குமாறு ஏதுவாக தமிழக அரசு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது. மேடம், இப்போது ஏற்கனவே அந்த ஊட்டி கொடைக்கானலில் இந்த மலர் கண்காட்சி நடைபெறுவது வழக்கம். ஆனால் சென்னையில் ஃபஸ்ட் டைமாக தமிழக அரசு இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பொதுமக்களாக எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பொது மக்களுக்கு நல்ல ஒரு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். ஊட்டி கொடைக்கானல் போய் பார்க்க முடியாததை இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நிறைவாக இருக்குது. இதை எப்போதும் ஃபாலோ பண்ணும். பெரியவர்கள் இந்த குழந்தைகளுமே வந்து இந்த மலர் கண்காட்சியை காண்பதற்கு மிகவும் ஆர்வமாக இந்த கண்காட்சி வந்துட்டு இருக்காங்க. சிபி, இங்கே இருக்கிற குழந்தைகள்ட்ட பேசலாம். இப்போ இந்த மலர் கண்காட்சியை பார்க்க வந்திருக்கீங்க, எப்படி இருமா? ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஊட்டி கொடைக்கானல் போய் பார்க்க முடியாதெல்லாம் இங்கே பார்க்க முடியுது. ஸோ ஸ்டாலின் சாருக்கு தேங்க்ஸ். அதாவது பெரியவர்கள் முதல் குழந்தைகளுமே இந்த கண்காட்சியை மிகவும் வந்து ரசித்து வருவதாகவும், குறிப்பாக இது ஆண்டுதோறும் நடைபெறும் என்பதுதான் இந்த பொதுமக்களுடைய வந்து கருத்தாகவும் இருக்குது. சிபி, இந்த மலர் கண்காட்சி வந்து நீட்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா? பொதுமக்கள்கிட்ட அபரிவிதமான வரவேற்பு இருக்குது. இன்று மாலையே முடிவுக்கு வந்துடும் சொல்லப்படுது. மக்களுடைய கோரிக்கைங்கிறது பரிசீலிக்கப்படுமா? எத்தனை நபர்கள் இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசிச்சிருக்காங்க பாலாஜி? அதாவது இந்த கண்காட்சி தொடங்கிய முதல் நாள் முதலே வந்து பொதுமக்கள் இந்த கண்காட்சியை வந்து காலநீட்டிப்பு தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கை முதல் நாள் முதலே இருந்து வருகிறது. குறிப்பாக முதல் நாளை பொறுத்தவரையில் ஒரு 7,000 மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கண்காட்சியை இப்போ கண்டு ரசித்தார்கள். இரண்டாவது நாள் 14,000 மேற்பட்ட பொதுமக்களும், இன்று சுமார் ஒட்டுமொத்தமாக தற்போது வரை ஒட்டுமொத்தமாக இந்த 3 நாளில் 35,000 மேற்பட்டோர் கண்டு ரசித்து வருவதாகவும், மாலை 8 மணிக்குள்ளாக அது மேலும் வந்து 105,000 மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கண்காட்சியை கண்டு ரசிப்பார்கள் என்றும் வந்து தோட்டக்கலை நிர்வாகம் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதுவரை வந்து தமிழக அரசிடமிருந்து இந்த கண்காட்சியை நீட்டிப்பதற்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வந்து வெளியிடப்படவில்லை. எனவே பொதுமக்களின் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் இது தொடர்பாக தோட்டக்கலைத்துறை வந்து இதுவரை அந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் வந்து தகவலாக இருக்குது. சிபி, நல்ல விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.